ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கப்படுற மூவியோட ஒன்லைனில் ஸ்டோரி என்னன்னா ஒலிம்பிக்கில் மாரத்தான் ஓடி எப்படியாவது கோல்டு மெடல் வின் பண்ணும் ட்ரை பண்ற ஒரு பொண்ணு அதனால அவரோட ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கா இப்படி காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் எல்லாம் டேச்சர் பண்ணப்படுறா இவங்க ரெண்டு பேரும் யார் எதுக்காக இந்த பொண்ணை டேச்சர் பண்றாங்க ஏன் டாச்சர் பண்றாங்க இந்த ரெண்டு பேரு இருந்து இந்த பொண்ணு தப்பிச்சாலே இல்லையா இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர் ஸ்டோரி இப்படிப்பட்ட படம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிலீஸ் ஆன ரேஞ்ச் ரன்னர் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம படத்தோட ஹீரோயின் மெல்ல காமிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இவ எப்படியாவது ஒலிம்பிக்கில் ரன்னிங்கில் வின் பண்ணியே ஆகணும் இந்த மாரத்தானோ இல்லை ஹண்ட்ரட் மீட்டரோ ஏதாவது ஒன்று வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கு ஒரு ஆசை அதனால இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றதுக்காகவே இவ மாரத்தான் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா இப்படி ஓடும் போது நார்மலாக மாரத்தான் ரோட்டில் ஓடுறதுக்கு பதிலாக இவ பார்த்தீங்கன்னா காடு ஃபுல்லாக சுற்றி வர்றது காடு மேடெல்லாம் ஓடுறது ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா எதுக்காக இப்போ ட்ரை பண்ணுறானா நார்மலாக மாரத்தான் ஓடும் போது ஸ்டாமினா இருக்காது ஸோ அந்த ஸ்டாமினா வர வைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த காடு மேடுலாம் ஓடனா நல்ல ஸ்டாமினா கிடைக்கும்ல ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்கான் இப்படி காட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது அவங்களோட அக்கா பார்த்தீங்கன்னா காரோட நிற்கிறா அவள் வந்து என்ன பண்ணுறா அவங்க தங்கச்சியை வெல்கம் பண்ணுறா தங்கச்சி கிட்ட வந்தோன்னா தங்கச்சி பேக்லாம் வாங்கி வச்சுட்டு அவளை வீட்டு கூட்டுனு போகிறான் அதுக்கப்புறம் வீட்டு கூட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிறாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்க அப்பாவை பற்றி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேல் நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு ரெடி ஆகிட்டா இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் மைல்ஸ் ஓடணும் ஸோ நடுவில் வந்து டூ ஹண்ட்ரட் மைல்ஸ் ஓடிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு ஓடிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு டூ ஹண்ட்ரட் மைல்ஸ் ஓடிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங் லைன் டச் பண்றது தான் இவ்வளவு வந்து ஆம்பிஷன் டோட்டலா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மைல்ஸ் ஓடுறதுக்கு எயிட் டேஸ் ஆகும் சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா அவங்க அக்கா வந்து இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்கும் இது நம்ம அப்பாவோட ஆசை நான் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த காட்டுக்குள்ள ஓடுறதுக்கு ரெடியா இருக்கா அப்ப அவங்க அக்கா வந்து நீ நான் சொல்றதான் கேட்க மாட்டேங்கிற அட்லீஸ்ட் இந்த போனையாவது வச்சுக்கோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த போன்ல இருந்து கால் பண்ணு நான் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் ஒரு பெல்ல கொடுத்துட்டு இந்த பெல் பாத்தீங்கன்னா கரடி கிட்ட வராம இருக்கிறதுக்கான பெல் இந்த பெல் வெள்ளை நீ கட்டிக்கிட்டாலோ இல்ல கையில வச்சிருந்தாலோ கரடி கிட்ட வந்தா நீ இதை ஆட்டினா கரடி இங்க இருந்து பயந்து ஓடிடும் சோ இது இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல்லையும் அவங்க கிட்ட குடுக்குறா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வண்டி ஏறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் அதுக்கப்புறம் ஹீரோயின் அண்ட் அவங்க அக்கா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கார்ல வந்துட்டே இருக்காங்க கார்ல வந்துட்டு வந்தவனா பர்டிகுலரா ஒரு பிளேஸ்ல நிப்பாட்டிட்டு இங்க இருந்து நான் ஓடிக்கிறேன் நீ வந்து எட்டு நாளுக்கு அப்புறம் என்ன மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடுறா ஓரத்துக்கு முன்னாடி அவ பேக் எல்லாம் எடுத்து பேக் பண்றா அவங்க அக்கா கொடுத்த போன வண்டிலேயே தூக்கி போயிட்டு அங்க இருந்து ஓடிட்டு இருக்கா அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவங்க அக்கா என்ன பண்றா உன்ன மாதிரி கிரேசியா இருக்கிற போன நான் பார்த்ததே இல்ல ஒழுங்கா இந்த ட்ரிப் முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்றா ஆனா இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா அந்த வண்டிக்குள்ளேயே தான் இருக்குது நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு போவே இல்ல சோ இப்ப காட்டுக்குள்ள போன ஹீரோயின் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் போது நடுல ஒரு ஆள் உக்காந்து இருக்கான் இந்த ஆள பாத்துட்டும் பாக்காதமா ஓடிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டு அவனை பாக்குறா அவன் பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தன் நிக்கிறான் இந்த குண்டா இருக்கிற பேரு வேலாண்ட் இன்னொருத்தன் பேரு ஜேரட் அப்ப மெல் ஜேரட் கிட்ட வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள ரன்னிங் ஒண்ணுன்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஷூ இருக்கணும் ப்ராப்பரா ஷூ இல்லாம எதுக்கு நீங்க ஓடி

உட்காந்து நெருப்புலாம் கொளுத்திட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ் சுத்தி பாக்குறா இந்த இடம் பாத்தீங்கன்னா உட்ல கட்டின இடம் சோ அந்த பிளேஸ்ல உட்காந்துட்டு அந்த பிளேஸ் சுத்தி பார்க்கும் அந்த பிளேஸ்ல நிறைய பேர் எழுதிருக்காங்க அவங்களோட நேம் எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அவளோட நேமை எழுதுறா எழுதி முடிச்சுட்டு நல்லா தூங்குறா தூங்கி எழுதி முடிச்சு பார்க்கும் அந்த ஜெயரோடும் அந்த வேலாண்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு மூட்டுறதுக்காக பக்கத்துல நிக்கிறாங்க நெருப்பு மூடிக்கிட்டே இருக்காங்க நெருப்பு வந்து கொளுத்தவே இல்ல இதை பார்த்த ஹீரோயின் நீங்க எப்ப வந்தீங்க அப்படின்னு கேக்கும் போது நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தோம் நீ தூங்கிட்டு இருக்க ஆளும் டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜெரட் அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப ஜெரட் சொல்றான் நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட இங்கே முடிக்கலாம நாங்களாம் கேட்க மாட்டோம் நீங்க சாப்பிட்டுக்கோங்க நாங்க தனியா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுனால அப்ப ஹீரோயின் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கா அப்ப அந்த குண்டா இருக்க வேலாண்ட் உங்க இடுப்புல இருக்க கத்தி கொஞ்சம் காட்டுங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து கொடுக்குறா அதுக்கப்புறம் இவன் பக்கத்துல இருந்து ஒரு கட்டை எடுத்து அதை வெட்டிக்கிட்டே இருக்கிறான் இப்படி பேசிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றான் அப்ப ஜெரட் வந்து எதுக்கு நீங்க கிளம்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க வந்து என்ன ரொம்ப ஸ்லோ பண்றீங்க நான் வந்து என்ன ரீச் பண்ணிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பிளேஸை நீங்க ஸ்லோ பண்ணுறதுனால தான் எனக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படி சொல்லிட்டு அந்த வேலன் கிட்ட கொடுத்த கத்தியை கேட்கறான் ஆனால் வேலன் வந்து இந்த கத்தியை கொடுக்க மாட்டேன் அவங்க கிட்டே வச்சிருக்கான் அதுக்கப்புறம் என்ன சரி ஓகே கத்தி தான் வச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போக பாக்குறான் ஆனா ஜேரட் அவளை போக கூடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ ஹீரோயின் எதுக்கு என்ன தடுக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது நாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் எனக்கு வந்து இருக்கு என்னால் நடக்க முடியாது ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்கிட்டையும் உங்ககிட்ட இருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் ஃபுட் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு உன்னோட பேக் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வேலாண்டு சொல்றான் ஜேரடு சொல்றான் அப்ப ஹீரோயின் சரி ஓகே நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக குடுக்குற மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அங்க தப்பிக்க பார்க்கும் போது அப்ப வேலாண் பாத்தீங்கன்னா அவ தலையில ஒரு பெரிய கட்டையை அடிச்சு அவளை மயக்கம் போட வைக்கிறான் அதுக்கப்புறம் அவளோட சாக்சியை எடுத்து பாத்தீங்கன்னா அவளோட கையில கட்டி விட்டுறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து மூச்சு பாக்குறா மூச்சு பார்க்கும் போது கை நல்லா கட்டி இருக்கு சோ அதை எப்படியாவது அவுக்கணும்னு சொல்லிட்டு அவ பேக் இருக்கிற இடத்துக்கு போறா ஆல்ரெடி வேலாண்டு ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கான் ஆனா இப்ப அவகிட்ட இன்னொரு சின்ன கத்தி இருக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து மொத்தமா ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி இருக்கும் அது எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பேக் கிட்ட போயிட்டு அந்த எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான் இதை வந்து வேலாண்டு பார்த்துட்டு அவகிட்ட அதை புடுங்கி தூக்கி எரிஞ்சிடறான் அவளை கட்டி போறதுக்காக தர தரத்து வந்துட்டு அந்த மரம் தூண் பக்கத்துல நிப்பாட்டிட்டு ஜெயரட் கிட்ட ஏதாவது கயிறு இருந்தா கொடு அவ ஷூ லேச கொடு அப்படின்னு சொல்றான் அப்ப ஜெயரட் சொல்றான் ஆல்ரெடி ஷூ லேச நம்ம கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் ஹீரோயின் போட்டு இந்த பெல்ட் அவுத்து அவளோட கைய பத்தி நல்லா டைட்டா கட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவ வச்சிருந்த பேக் இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்படுது ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபர்ஸ்ட் கிட்டு அப்புறம் வாட்டரு இது மூணுமே இருக்குது ஸோ இந்த மூணுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி போட்டு முடிச்சதுக்கப்புறம் வேலை என்ன பண்றான் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துன்னு கிளம்புறான் இப்படி கிளம்பும் போது நம்ம ஜேரட் வந்து அவளுக்கு பாவம் பார்த்து அவகிட்ட வாட்டரை எடுத்து கொடுத்துட்டு நீ அட்லீஸ்ட் தண்ணி குடிச்சிட்டாவது உயிரோடு இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டி போட்டு அப்படியே போறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னாடி மாட்டி வச்சிருந்த அந்த பெல்ட்டை எப்படியோ கஷ்டப்பட்டு அவுத்துறா அவுத்து முடிச்சதுக்கப்புறம் இருந்த அந்த ஒரு கட்டை பார்த்தீங்கன்னா அவுக்கவே முடியல ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டைட்டாக கட்டியிருக்காங்க இப்போ அதை அவுக்குறதுக்காக பக்கத்தில் நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த நெருப்பு நல்லா ஊதி வைக்கிற பத்த வச்சுட்டு அந்த கங்கு இருக்கும் பதில் நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட போய் கையை வைக்கிறா கை வைக்கும் போது அவருக்கு சுடுது டக்குனு கையை எடுத்துடுறா அதுக்கு பக்கத்து பாத்தீங்கன்னா அவருக்கு போயிருப்பான் ஜெரட் அந்த வாட்டரை கையை நினைச்சுக்கிட்டு எப்படி எரிஞ்சாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு நெருப்புல கை வைக்கிறா சமயம் எரிய ஆரம்பிக்கிற கை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கட்டை எப்படி அவுத்துடுறா அவுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவ கைய பாக்குறா அந்த கை பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ரத்தம் ஊத்திட்டு இருக்கு இப்படி கட்ட அவுத்துட்டு அங்க வந்து தப்பிச்சு போயிடறான்னு பார்த்தா அந்த ரெண்டு பேருகிட்ட இருந்து பேகை பொடுங்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேர் தேடி அவங்க ரெண்டு பேர் வழியிலேயே போயிட்டு இருக்கா அவங்கள தேடி போன ஹீரோயின் அவங்களை எப்படியே கண்டுபிடிச்சா அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கா ஏதாவது ஒரு கரெக்டான வாய்ப்பு அவங்க கிட்ட இருந்த பேக் எடுத்துணும்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வேலையாண்டால ஒழுங்கா நடக்க முடியல ஜேர்டால ஒழுங்கா நடக்க முடியல சோ அதனால ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பக்கத்துல இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்கா இப்படி பாத்துக்கிட்டே இருக்கும் போது அவ கை பாத்தீங்கன்னா அந்த கல்லுல ஒராசுது கல்லு ஒராசுனால அவ கத்துறா இந்த டைம் பாத்தீங்கன்னா ஜேரட் வந்து வேளாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டு போட்டு இருக்கான் ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு இருக்கு சோ அந்த ரத்தம் வந்த எடுத்து அப்படியே ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புது கட்டு போட்டுட்டு இருக்கான் இப்படி கட்டு போட்டு முடிக்கிறதுக்கும் நம்ம ஹீரோயின் கத்தத்துக்கும் கரெக்டா இருக்கு அதனால வேலை என்ன பண்றான் யாரோ ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பண்றான் அப்ப ஜேரட் சொல்றான் அது ஏதோ ஒரு மிருகத்தோட குரலா இருக்கும் இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது அப்படின்னு சொல்றான் ஆனா இருந்தாலும் வேலாண்டு அந்த குரலை தேடி நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய்கிட்டே போயிட்டே இருக்கிறான் இப்படி ஹீரோயின் கிட்ட போறதுனால ஹீரோயின் கரெக்டா ஒரு கல்லு கடியில போய் உக்காடுறான் கல்லு கடியில உட்காரும் போது அவன் மேல இருந்து பாத்ரூம் போயிட்டு மிருகங்கள் எல்லாம் இது என்னோட சரௌண்டிங் ஏரியா நீ என் இடத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் பாத்ரூம் போயினே இருப்பா அதே மாதிரி இவனும் பாத்ரூம் போயிட்டு அந்த மிருகத்துக்கிட்ட சொல்றான் இது என்னோட ஏரியா நீ என் இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கத்துறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சி போயிட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸை பாக்குறான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தோன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்து அவங்க அப்பா சின்ன வயசுல நீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டப்படுற சுச்சுவேஷன்ல உன்னோட நம்பிக்கை விட்டுற கூடாது அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை எதிர்த்து நீ போராடியே ஆகணும் அப்படின்னு சொல்றதுனால இப்ப அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது அந்த பேக பொடுங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்து உடைக்கிறா அந்த கல் பாத்தீங்கன்னா கரெக்டா ரெண்டு துண்டா உடைஞ்சு ஒரு ஷார்ப்பான கல் உருவாகுது இந்த ஷார்ப்பான கல் எடுத்துட்டு போயிட்டு இப்போ ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா இப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே வராங்க அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க போது இருக்கு அதனால தான் வந்து மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே வராங்க ஜேரட் என்ன சொல்றா நான் தனியா போறேன் நீ தனியா போறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனி தனித்தனியா பிரிஞ்சுக்கிறாங்க அப்போ சேரத் தனியாக போய்கிட்டே இருக்கும்போது அப்போ கரடி வந்தால் அதை விரட்டுறதுக்கு மணியை அவங்க தங்கச்சிக்கிட்ட அவங்க அக்கா கொடுத்துருப்பா இப்போ அந்த மணியை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் கட்டி தொங்க விட்றான் இதை பார்த்தா சேர்த்துட்டு இங்கே என்ன தொங்குதுன்னு சொல்லிட்டு அது கிட்டே போகும்போது அப்போ ஹீரோயின் அவன் கழுத்துல கல்லை வச்சு அவனை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த கிட்ட போறான் போகிறான் கிட்ட போன உடனே வேளாண் கிட்டே என் பேகை நீ கூடு இல்லைன்னா இவனை சாவடிச்சுருவேன் அப்போ வேலாண்ட பேகை கீழே போட்டுட்டு இந்த பேகுக்காகவா நீ இவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்க இந்த பேக்கில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் அது ஹீரோயின் சைலண்டா அந்த பேகை மட்டும் வெஸ்ட் நீ சைடில் ஓரம்போ அப்படின்னு சொல்கிறான் அதனால வேலான்னு சைடில் ஓரம் போகிறான் அதுக்கப்புறம் ஜேரட கீழே தள்ளிட்டு அவன் வச்சிருந்த ப்ளூ பேக்கை இப்ப நீங்க என்ன போக ஓடலன்னா நான் இந்த ப்ளூ பேக் கீழே போட்டுரும் அப்படின்னு சொல்றா அப்ப ரெண்டு பேரும் சைலண்டா வராங்க ப்ளூ பேக்குள்ள ஏதோ மேட்டர் இருக்கு அதனால ரெண்டு பேரும் பயப்படுறாங்க ரெண்டு பேரும் அந்த பேக் உள்ள இருக்கிற பொருள் வேணுன்றாங்க அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ற அந்த பேக் ஓப்பன் பண்ணி அந்த பேக்ல இருந்து ஒரு பார்சல் எடுக்கிறான் அந்த பார்சல் பாத்தீங்கன்னா பவுட்ரு பார்சல் எனக்கு தெரியும் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொகைன் தான் நினைக்கிறேன் அந்த கொகைனை தான் இப்ப கடைத்திட்டு கொண்டு போறாங்களா இல்ல திருடிட்டு கொண்டு போறாங்களா ஒண்ணுமே தெரியல இப்ப அந்த கொகை எடுத்துட்டு ஹீரோயின் இதை நான் கிழிச்சு கீழே போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா அப்போ ஜேரட் வந்து கிழிச்சிடாத கிழிச்சிடாத அப்படின்னு சொல்றா ஆனா இவங்க பண்ணதுக்கு நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்பட்டு அதை கிழிச்சு தூக்கி போட்டுறா தூக்கி போட்ட உடனே ஜேரட் கத்துறான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அதுல அவளோட பேக் எடுத்துட்டு ஓடுறா இவ பேக் எடுத்துட்டு ஓடும்போது போது பின்னாடியே வந்து அவளை பிடிக்கிறான் வேலாண்டு வந்து இடிக்கும்போது போது ஹீரோயின் அங்கிருந்து உருண்டு போயிட்டு கல்லுல இடிச்சு அவளோட முட்டி எலும்பு உடச்சுக்குது இப்போ அவளால இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு ரன்னிங்கே ஓட முடியாது ஏன்னா ரன்னிங் ஓடணும்னா கால் நல்லா இருக்கணும் இவளுக்கு கால் வந்து இப்ப உடஞ்சிருச்சதுனால இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு ரன்னிங் ஓடவே முடியாது இந்த ரெண்டு பேருக்கும் பின்னாடி இருக்கிற ஸ்டோரி என்னன்னா இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஸ்மக்லிங் பண்றவங்க ஸ்மக்லிங் பண்றவங்க ஒரு பிளேஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி பார்கெயின் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால அங்க இருந்து தப்பிச்சு வரதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படி தப்பிச்சு வரும்போது அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த வேலாண்டு கையில சுடுறாங்க அந்த கையில சுடுறதுனாலதான் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு காயம் ஏற்படுது அந்த காயம் தான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் பார்த்து அந்த காயம் அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இருந்த நாய் ஜேரட் தேர்த்திட்டு வந்துன்னே இருக்கு அப்படி தேர்த்திட்டு வர நாய் பாத்தீங்கன்னா ஜேரடோட கால கடிக்குது அந்த காலுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் பேண்டேஜ்ல ஓட்டிருப்பா சோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்தோம் அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேங் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்க இப்படி எஸ்கேப் ஆகி வந்து தான் பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள வந்திருக்காங்க காட்டுக்குள்ள வரும்போது அவங்க தண்ணி சாப்பாடு எதுவுமே எடுத்துட்டு வரவே இல்லை தப்பிச்சு வந்திருக்காங்க அதனால தான் பாத்தீங்கன்னா இவங்க ஹீரோயின் கிட்ட இருந்து உன்னோட சாப்பாடை கொடு உன்னோட தண்ணியை கொடு உனி வச்சிருந்த உன்னோட பேக கூடுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வேலாண்டு நான் உன்ன சும்மா விட மாட்டேன் நீ கத்திக்கிட்டே இரு நான் ஒன்னு கொஞ்ச நேரத்துல கீழே வந்து உன்னை சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லும்போது நீ அவளை சாவடிச்சு என்ன யூஸ் இப்போ நம்ம கிட்ட இருந்த பொருள் போயிடுச்சு நம்ம இதை வச்சு ட்ரீட் பண்ணிட்டு

அதனால ஹீரோயின் கஷ்டப்பட்டு தப்பிச்சு மேலே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்போ ஒரு கார் போற சவுண்டு கேட்கறதுனால ஹீரோயின் எப்படியாவது அந்த காரை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ முட்டி மோதி மேல வந்து நிக்கிறா அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நிக்கிறாங்க இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றா இந்த மாதிரி ரெண்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு போனை எடுத்துட்டு இவங்க கிட்ட இருந்ததா இந்த போனு கிடைச்சது இந்த போனுக்கு யாரோ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்க இந்த போனை யூஸ் பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாலே அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த இடம் ஒரு பெரிய காடு இந்த காரில் நீ எங்கே ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து அவங்கள பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால ஹீரோயின் நான் எங்கே ஸ்டார்ட் அவங்கள எங்கே பார்த்தேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சொல்கிறா அப்போ அந்த லேடி போலீஸ் ஓகே எனக்கு அந்த இடம் தெரியும் நான் வா கூட்டுன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டுனு போகிறான் அவங்க கூட்டுன்னு போகும்போது கரெக்டாக துப்பாக்கியில் உனக்கு அந்த ஃபோனை யாரை கொடுத்தா அந்த பேக்கில் இருந்தது நீ எதாவது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அப்போ தெரியுது இந்த லேடி கிட்டே தப்பிச்சு வந்தவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் ஸோ அப்போ ஹீரோயின் எனக்கு எதுவுமே தெரியாது அந்த பேக்கில் இருந்தது அந்த பேக்கில் இருந்த பார்சலை நான் கொட்டிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஃபோன் இருந்துச்சு அந்த ஃபோனை எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் சோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் எடுக்கிற இடத்த நான் காமி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோயின மிரட்டிக்கிட்டே போறா அதனால ஹீரோயின் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி போட்ட இடத்துக்கு கூட்டின்னு போறா கூட்டுன்னு போகும்போது ரெண்டு பேரும் சைலண்டாக இருக்காங்க அப்போ ஹீரோயின் அந்த ரெண்டு பேரும் பார்த்து உங்களை தேடி ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான் அப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரெண்டு பேரும் கண்டில் மிரட்டுறாங்க இப்படி மிரட்டினே இருக்கும் போது போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் அந்த பார்சல் எங்கே போச்சு எங்ககிட்டேருந்து தப்பிச்சு வந்த அந்த பார்சலை நீங்க எங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்போ அந்த ரெண்டு பேரும் பார்சல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஹீரோயின் அவங்க என்கிட்ட பார்சல் எல்லாம் இல்ல நான் தான் அதை வந்து கீழே கூட்டிட்டேன் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் ஹீரோயின ஓகே நீ எங்க கூட்டினியோ அந்த இடத்துல இந்த ஜேரட் கூட்டுன்னு போயிட்டு அந்த பேக் எடுத்துட்டு வா அந்த பார்சலையும் எடுத்துட்டு வா நான் அதை பாத்தியாவனு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா வேலன் வந்து அந்த போலீஸ் ஆபிசரை புடிச்சு அவ வயிற்றுல பாத்தீங்கன்னா கத்தி வச்சு இறக்கிடுறான் இதை பார்த்த ஹீரோயின் ஐயோ நம்ம இங்க இருந்து அப்பிச்சு போனோம் சொல்லிட்டு நடக்க முடியாத கால நொண்டி நொண்டி அங்க இருந்து போயிட்டு இருக்கா இப்படி வயிற்றுல சொல்லும் நம்ம போலீஸ் ஆபிசர் பாத்தீங்கன்னா கண்ணாமையா சுட்டுட்டே இருப்பா அப்படி சுடும் போது ஜேரடோட வயிற்றுல சுட்டுருது சுட்ட உடனே ஜேரட் அங்கே கீழே விழுறான் இப்ப வேலண்ட் அந்த போலீஸ் போலீஸ் ஆபிசர் கொண்டு அங்க இருந்து ஹீரோயினை தேர்த்துக்கு போயிட்டே இருக்கிறான் ஹீரோயினை எப்படியாவது கொலை பண்ணி அவனு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவளை வந்து சம்மடி அடிக்கிறான் அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கும் அதை வந்து தூக்கி போட்டிருப்பான் இப்ப அதை எடுத்து அவன் கழுத்துல குத்துறான் அவன் கழுத்துல குத்துன உடனே வேலைன்ற ரத்த வெள்ளத்துல கீழே வரான் அப்போ அவன் பக்கத்துல இருந்து ஒரு கல்லு எடுத்து அவன் தலையில நச்சு நச்சுன்னு அடிச்சு அவனை சாவடிக்கிறான் அதுக்கப்புறம் போலீஸ் ஆபிசர் சித்து போன இடத்துக்கு போயிட்டு அவன் பேக் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது ஜேரட் பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து நம்ம ஹீரோயினை ஏம் பண்ணி சுடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்ப ஹீரோயின் சொல்றான் நீ என்ன சுட்டாலும் ஒரு யூஸும் கிடையாது நான் உன் என்கிட்ட இருக்கிற போன உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன் நீ ஹெல்ப் கேட்டு போலீஸ் கால் பண்ணு ஆம்புலன்ஸ் வருவாங்க போலீஸும் வருவாங்க அப்ப நீ நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணு அப்ப உன்ன போலீஸ் விட்டுருவாங்க உன்னோட ஃபேமிலியை நீ அட்லீஸ்ட் பார்க்கலாம் அப்படி இல்லைனா நீ உன்னோட பொண்ணையும் பார்க்க முடியாது உன் பொண்ணாட்டையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றதுனால இப்படி சொல்றதுனால ஜேரட் ஓகேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி கீழே போட்டுறான் துப்பாக்கி கீழே போட்டோன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்ப ஹீரோயின் அவகிட்ட வச்சிருந்த அந்த போனை ஜேரட் கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து நடந்து வந்துட்டே இருக்கிறா இப்படியே நடந்து வெளியே வர ஹீரோயின் ஒரு பிளேஸ்ல நின்று அவ பேக் ஓபன் பண்ணி ஒரு சின்ன பையை எடுத்து அந்த பைய உள்ள கையை விட்டு அவங்க அப்பாவோட அஸ்தி எடுத்து இப்போ அந்த பிளேஸ்ல தெளிக்கிறா அப்பதான் தெரியுது இவ எதுக்கு இந்த பேகுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணோட அப்பாவோட அஸ்தி இல்ல இருந்துருக்கு தான் இந்த பொண்ணு இந்த பேகை விடாம திருத்திட்டு இருக்கா ஹீரோயினோட அப்பாவை ஹீரோயினுக்கு பிடிக்க பிடிக்காது ஆனா இப்போ அவ பட்ட கஷ்டத்துக்கும் அவ பட்ட அந்த அடிக்கும் அவங்க அவங்க அப்பா சின்ன வயசுல சொன்ன அட்வைஸ தான் பாத்தீங்கன்னா இப்போ அவ கொஞ்சம் நல்லா தேடி வந்திருப்பா சோ இப்போ அவங்க அப்பாவை நினைச்சு அடுவுரா அவங்க அப்பா அஸ்தியை அப்படியே கரைக்கிறா அதுக்கப்புறம் இந்த படத்தை முடிக்கிறாங்க ஆக்சுவலா இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கிற படம் ஆனா இந்த படத்துல அவ்வளவு டீடைல்டா எந்த ஒரு ஸ்டோரியுமே இல்லை நார்மலாக இருக்கிற ஸ்டோரி தான் இருந்துச்சு தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் செய்யணும் அதை மட்டும் சுருக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் டூ ஹவர்ஸ் பார்க்குறதுக்கெல்லாம் எல்லாம் ஒருத்த கிடையாது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் ஆனால் எதுக்கு டூ ஹவர்ஸ் கொண்டு போனாங்க தான் எனக்கு புரியவே இல்லை எனதான் இருந்தாலும் நான் இந்த படத்தை உங்களுக்கு சுருக்கி கொடுத்திருக்கேன் நான் சொன்ன விதம் உங்களுக்கு புடிச்சிருக்கேன்னு நம்புறேன் இதே மாதிரி இல்லாம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோல நான் உங்களை பார்க்குறேன் அண்டர்லைன் சைனிங் ஆஃப் நான்